ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல கொஞ்சம் வித்தியாசமான முறையில ரொம்ப ரொம்ப சுலபமா அரிசி வத்தல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இந்த மெத்தட்ல நீங்கள் வத்தல் செய்தீங்கன்னா எல்லாருமே உங்க வீட்டில் பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பெருசு பெருசா கால் கப் அளவுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது ஒரு சின்ன ரவை பதம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அடுத்ததான் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த ஜவ்வரிசி பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்துறேன் கடைகளில் இடியாப்ப மாவு அந்த மாதிரி இருக்கும்ல அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் அரிசி அளந்தோம்ல அதே கப்பாலே நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விஸ்கு இல்லைன்னா கரண்டியை பயன்படுத்தி கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை உரலில் நல்லா தட்டிட்டு அதை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் உரலில் லைட்டாக தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சட்டுன்னு வந்து கட்டிப்பட்டு வரும் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பொறுமையாக நிதானமாக வெந்து வரட்டும் கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ இதை தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சே திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் கையில் ஈரம் வச்சுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது இதுதான் வந்து சரியான பதம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பால் பேக்கெட் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய முறுக்கு வச்சு கூட அந்த சிங்கிள் முறுக்கு வச்சுருக்கும்ல அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்ப கார்னர்ல சின்னதா ஓட்ட போட்டுக்கோங்க ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க அதே சமயத்துல ரொம்ப குட்டியா போட்டாலும் போடும்போது திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சிடுச்சுன்னா வத்தல் ரொம்ப சின்னதா போயிடும் இப்போ ஒரு டம்ளர் மேல அந்த கவரை வச்சுட்டு மாவை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்பு சில டைம் மாவு வந்து சில அரிசி மாவை பொறுத்து சீக்கிரம் வந்து கட்டி ஆயிடும் அந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க கொஞ்சமா வெது வெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீரை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கவர்ல சேர்த்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்திருக்கேன் கலர் துணி வந்து பயன்படுத்தாதீங்க சாயம் அந்த மாதிரி ஒட்டும் வேஷ்டியை நல்லா நனைச்சிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தரையில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த வத்தல் வீட்டுக்குள்ளே தான் போடுறேன் வெயிலில் போடுறதா இருந்தாலும் ஓகே வேஸ்டிலே ரொம்ப தண்ணி இருந்துடக்கூடாது நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் இப்போ நம்ம பிழிஞ்சு விட வேண்டியதுதான் எவ்வளோ அழகாக வந்து விழுது பாருங்கள் சூப்பராக விழுதில்லை இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் காற்று கூட தேவையில்லை வீட்டில் ஒரு பக்கமாக போட்டிங்கன்னா அதுவாகவே காஞ்சிடும் வெயில் இல்லாதவங்க இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருக்கு பாருங்க இது வந்து எடுக்கிறதுக்கு சௌரியமாகவே வரும் சப்போஸ் துணியில் ஒட்டியிருக்கு அப்படின்னா பின்பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சௌரியமாக வரும் இப்போ இதை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சோம் வெயிலில் காய வச்சு ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த வத்தல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல முறு மொறுனு வத்தல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஈவன் ஷேப்புக்கு அழகாக வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு வச்சுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சும் காமிக்கிற உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து புரியுது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ